ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஐஷு ஹோம் டெக் சேனல். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நெல்லிக்காய் மிட்டாய் நம்ம வீட்டில் எப்படி செய்வதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க, நெல்லிக்காய் மிட்டாய் நம்ம வீட்டில் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 kg வந்துட்டு நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி வந்து ரொம்பவே வந்து இருக்குது. ஏன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தி வைக்கும், வயிற்று புண்ணெல்லாம் வந்து குணமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து அதிகரிக்கும். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது நம்ம உடலுக்கு. இப்போ வந்து தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெல்லிக்காவும் நாட்டு சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து இது ஜீனி பயன்படுத்தி தான் வந்து செய்வாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து பயன்படுத்தி வந்து செய்கிறேன். நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சட்டி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம நெல்லிக்காய் வந்து சேர்க்கணும். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கி அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுனால தான் இப்படி வந்து சேர்க்குறேன். வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் தினமும் வந்து ஒரு பீஸ் வந்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் வச்சுருந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக வந்து சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துல வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வேகுது. வெந்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து குத்தி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு அதோட தோலெல்லாம் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம கரெக்டான பதத்தில் வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக குத்துனோடனே வந்துருச்சு. இது கொஞ்சம் பழைய நெல்லிக்காய், ஒரு 3 நாள் ஆன நெல்லிக்காய். ஸோ அதனால தான் வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் வேக. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணியையும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை வந்து ஆற வச்சு நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம். இப்போ அந்த நாட்டு சர்க்கரையில் வந்து நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக வந்து சேர்க்குறேன். அது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையுதுன்னு. இன்னும் வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப வந்து சுடாந்துச்சு. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதோடய தோலெல்லாம் வந்து எடுக்கணும். நீங்கள் வந்து கைகளாலேயே வந்துட்டு பிச்சிங்கன்னா வந்து வந்துடும். இல்லை கொஞ்சம் வந்து சிரமமாச்சுன்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி அதோட மேத்தோலை மட்டும் எடுத்துருங்க. மேத்தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பீசஸாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீசஸாக வந்து வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு கேண்டி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பீசஸாக வந்து வச்சுட்டேன். இந்த பீசஸில் வந்துட்டு நம்ம அந்த நாட்டு சர்க்கரை பாகை வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லா பக்கையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்துட்டு வெயிலில் வந்து காய வைக்கணும். 1 டே ஃபுல்லாக இது வந்துட்டு இந்த பாகலே வந்து ஊறணும். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஊறிடும். நம்ம பாகலை வந்து 1 நாள் வந்து ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு 2 நாள் வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சா நம்மளுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிரும். இல்லை ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அது 2 நாள்லேயே கூட வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதாவது பாகலை 1 நாள் ஊறணும், 1 நாள் வந்துட்டு வெயிலில் வந்து காய வச்சா வந்து போதும். இந்த பார்த்திங்கன்னா 1 நாள் வந்து பாகலை வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து வந்துட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சுருங்க. வெயில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் ஃபுல்லாக வந்து வெயிலில் வந்து காய வச்சுருந்தேன். நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீனிலையும் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையிலையும் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் ஜீனிலே கூட இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் ஜீனியை காட்டிலும் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் வந்துருக்கும். நீங்கள் வந்து தண்ணி படாமல் வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.